சுப்பையா சித்தர் ஜீவசமாதி. இந்த ஜீவசமாதி திருக்கழுக்குன்றம் மலை அடிவாரம் பக்கத்தில் இருக்குது. அது பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே டெய்லி வந்து அன்னதானம் போடுவாங்க. வாரத்தில் 7 நாளும் யாராவது அன்னதானம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க பக்கத்துலேயே வந்து அவங்களோட ஆஃபீஸ் இருக்கும், அங்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க அதுக்கான டீட்டெயில் அவங்க கொடுப்பாங்க. இவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ரீ சுப்பையா சித்தர் 1908 ஸ்ரீ பள்ளிமுத்து நாராயண குமார் வடிவுக்கு மகனாக பிறக்கிறாரு. இவர் வந்து படிப்பில் வந்து அதிகம் வந்து ஆர்வம் கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து சித்த வைத்தி தெரியும். இவர் வந்து அதிகமாக கோயிலுக்கு சின்ன வயசுலேயே அதிகமாக போயிட்டே இருப்பார். ஆனால் இவருக்கு வந்து அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா இவர் அதிகமாக கோயிலுக்கு போயிட்டுருக்காரு, சரி படிக்கவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெரிய மகள் வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. குலசேகரன் பட்டினத்துக்கு அங்கேருந்து 5வது வகுப்பு படிக்க வைக்கிறாங்க. படித்து வச்சிட்டோடனே திருப்பி அங்கே இருந்து என்ன பண்ணுறாருன்னா, வாரமானால் அவங்க ஃப்ரெண்டு யாருமே இல்லாதனால அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா பக்கத்தில் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கும் அங்கேருந்து போயிடுறாரு. போயிட்டு அங்கே போயிட்டு நிறைய சாதுக்களோட பழக்கம், அவங்கக்கிட்ட இருந்து நிறைய மெடிசன்லாம் கற்றுக்கிட்டு நிறைய சித்த வைத்தியம்லாம் கற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சித்த யோகம் இது எல்லாமே கற்றுக்கிட்டு அங்கே வர்றாரு. அதுக்கப்புறம் அவங்க 5வது வரைக்கும் படித்து முடிச்சோடனே அவங்க ஊருக்கு திருப்பியும் கடையினுடைக்க வர்றாரு. கடையினுடைக்க வந்தோடனே அங்கே வந்து 10th வரைக்கும் அவங்க படிக்க வைக்கிறாங்க. படிப்பு வந்து நல்லா படித்தார். அது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்சுட்டு இவர் வந்து பிஏ வந்து மதுரைக்கு வந்து பிஏ படிக்கிறாரு. படித்து முடிச்சுட்டு இவங்க வந்து ஆசிரியர் ஜாப் ஒன்று கிடைக்கிது. அந்த வேலைக்கு பார்த்தா அவருக்கு இஷ்டம் கிடையாது. சரி வெளிநாட்டுக்காவது வேலைக்கு போகலாமுன்னா அங்கேயும் அவருக்கு இஷ்டம் கிடையாது. அங்கேயே போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கும் அவருக்கு இஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா இவர் இங்கேருந்து ஆன்மீகத்துலேருந்து ஃபுல்லாக இறங்கிட்டார். ஆன்மீக வழி இறங்கிட்ட உடனே இங்கேருந்து கல்கத்தாவுக்கு போயிட்டு நம்ம வந்து சமஸ்கிருதம் இல்லை கற்றுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்காக அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டு ஒரு சொற்பொழிவு வந்து இங்கே வந்து எல்லாருக்கும் இவர் திருச்செந்தூர் போயிட்டு அங்கே ஒரு குகையில் போயிட்டு தவம் பண்ணுறாரு. அங்கே சித்தர்களுடன் தங்கி அவர் வந்து எல்லா மெடிசனையும் கற்றுக்கிறாரு. சித்த வச்சு தான் கற்றுக்கிறாரு. மக்களுக்கு வந்து நிறைய அந்த மெடிசன் மூலம் நிறைய நோயும் தீர்த்துருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வடலூரை நோக்கி அவர் வராரு. அவர் வந்தவொடனே அங்கேயும் அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த இடம் கொஞ்ச நாள் சரிப்படலை. அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து திருக்கழுக்குன்றம் வராரு. திருக்கழுக்குன்றம் வந்தவொடனே அங்கே மலை மேலே போயிட்டு தவம் பண்ணுறாரு. தொடர்ந்து 9 வருஷம் ஒரு குகைக்குள்ளேருந்து வெளியே வரலை. அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அவர் கையில் போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க கையில் சொல்லுவாங்க. அதுமாதிரி உடம்பு ரீதியாக அதுக்கான மருந்தையும் அவர் கொடுப்பாரு. அந்த உடம்பு சரியாக போயிடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர் வந்து டெய்லியும் போயிட்டு பார்த்துட்டு எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அவர் ஃப்ரண்ட்டில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு திருவருப்பா புக்கு வச்சுட்டு இருப்பார் எப்போவுமே. அவர் மாதிரி லாஸ்ட்டாக என்ன சொன்னார்னா, நான் இறந்துட்ட உடனே என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து நான் ஒரு 40 நாள் வந்து அந்த குழிக்குள்ளே வச்சுடுங்க. அந்த வச்சுட்டு உடனே என்ன ஒரு 40 நாள் கழித்து திறந்து பாருங்கள். என்னோடய உடல் வந்து எதுவும் கெட்டு போகலைன்னா நீங்கள் வந்து திருப்பி ஒரு 10 மாதங்காலம் பூஜை பண்ணி அதை வந்து திருப்பி வந்து நீங்கள் இங்கே ஒரு ஜீவசமாதி கட்டணும்னா அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடத்தில் ஒரு கோரிக்கையாக வச்சுருப்பாரு. அதே மாதிரி தான் அந்த உடல் வந்து எல்லார் முன்னிலையும் திறந்து பார்ப்பாங்க, ஆஃபீஸு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இதுக்கு முன்னாடியும். ஆனால் அந்த உடல் வந்து அவருக்கு எந்த ஒரு இதுவும் கெட்டே போகலை. அதனால் வந்து திருப்பி வந்து அங்கே என்ன பண்ணோன்னா ஒரு ஜீவசமாதி கட்டி மக்கள் வந்து இப்போ வழிபட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சித்தர்கள் எல்லாமே என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, நம்ம வந்து தெய்வம் வந்து எங்கே வேறு எங்கே இல்லை, நம்ம உடலுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமூல மந்திரத்துலேயும் சொல்லியிருப்பாங்க சித்தர்கள் வந்து. அதனால் வந்து என்னென்னா உங்களுக்குள்ளே தேடுங்க இறைவனை, நீங்கள் நினச்சது என்ன கேட்குறீங்களோ இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. சுப்பையா சித்தர் கோயிலை சுற்றி நிறைய மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரத்தை நம்ம வந்து முழு மனதார படித்தோமா அது டெய்லியும் காலையில் சொல்லிட்டு இருந்தோம் நம்ம நினச்சதை நிறைவேறும். நம்ம பிரபஞ்சத்தில் என்ன கேட்குறோமோ அது அப்படியே கிடைக்கும். இதுதான் எல்லாரோட சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. இதையே நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் நம்ம லைஃப்பில் நிறைய பெரிய சேஞ்சஸ்ஸும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு நம்ம வரும்போது ஒரு முழு மனதோடு வரணும். நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றது நம்ம தெளிவாகவும் இருக்கணும். நம்ம முழு மனதில் கேட்ட உடனே அது கண்டிப்பாக கொஞ்ச நாளில் 20 நாள் 40 நாள் டே பை டே சேஞ்சஸும் கிடைக்கும்.